தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உடனடியாக களத்துக்கு சென்று பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கியது. வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதல்வர் சந்திரசேகர ராவ் தலைமையில் பாரத ராஷ்டிர சமிதி ஆளும் தெலுங்கானாவில் 119 தொகுதிகள் உள்ளன. இந்த நிலையில் நக்சல் பாதிப்பு மிகுந்த 13 தொகுதிகளில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையும், இதர தொகுதிகளில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அண்மையில் மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய 4 மாநிலங்களில் பேரவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் தெலுங்கானாவிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த 5 மாநிலங்களிலும் டிசம்பர் 3 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. உடல் நலக்குறைவு காரணமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 18 தேதி அனுமதிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவரது உடல்நிலை குறித்த வதந்திகள் பரவி வந்த நிலையில் விஜயகாந்த் வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்கு சென்றுள்ளார் என்றும், ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் என்றும் தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் விஜயகாந்த் உடல்நிலை சீரான நிலையில் இல்லாததால் இன்னும் 14 நாட்கள் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை தேவைப்படுகிறது என்று மருத்துவமனை நிர்வாகம் நேற்று தெரிவித்தது. இதனிடையே பல பிரபலங்கள் விஜயகாந்த் விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நலமுடன் இருப்பதாக அவருடைய மனைவி பிரேமலதா எக்ஸ் பக்கத்தில் வீடியோ பதிவில் தெரிவித்துள்ளார். கடைகோடியில் இருக்கும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது, யாரும் பயப்பட வேணாம், கூடவே இருந்து கண்ணும் கருத்துமாக தலைவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்புவார். அது எப்போ என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அது வரைக்கும் யாரும் எந்த விதமான வதந்திகளையோ இருந்தீங்க நம்ப தேவையில்லை, தைரியமா இருங்க, தலைவர் நல்லா இருக்காரு, விரைவில் தலைவர் அவர்கள் வீடு திரும்புவார் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுப்பெற்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவி வருகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைகிறது. அதன் பின்னர் வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாகவும் இலங்கையை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாகவும் அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வு மண்டலம் தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் என்பதால் நாளை மறுநாளும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அந்த பகுதிகளுக்கு நிர்வாக ரீதியாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான ஆலந்தூர், ஆதம்பாக்கம், மீனம்பாக்கம், பரங்கிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளும் வழி இணைப்பு வந்தவர்களும் பாதிக்கப்பட்டனர். கனமழையால் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய டெல்லி, கொச்சி, புனே, மும்பை, அகமதாபாத், ஐதராபாத், பெங்களூரு, திருச்சி உட்பட 30 மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. அதேபோன்று சென்னைக்கு வர வேண்டிய திருச்சி, சூரத், ஸ்ரீரடி, மதுரை உள்ளிட்ட 10 மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக வந்து சேர்ந்தன. பலத்த மழை பெய்து கொண்டே இருந்ததால் விமான சேவைகளில் சற்று பாதிக்கப்பட்டதாக விமான நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாடியம்பாடி கிளை சிறையில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருபவர் ஜெயக்குமார். இவர் கடந்த 2002 ஆண்டு காவலர் பணிக்கு தேர்வாகி தொடர்ந்து வேலூர் மற்றும் ஆயுதப்படை பிரிவிலும் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக வாடியம்பாடி கிளை சிறையில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் தொடர்ந்து சிறை கைதிகளை பார்க்க வருபவர்களிடம் பணம் பெறுவதாகவும், இரவில் குடித்துவிட்டு சிறைவாசிகளை அதிக தொந்தரவு செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் இதுகுறித்து வீடியோ மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தேனி
மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ளது கடமலை குண்டு மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியம். இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி ஒன்றிய ஒப்பந்ததாரராக பதிவு செய்ய தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கோம்பைத்துழு கிராமத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் மனு அளித்துள்ளார். இதற்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலக காசாளர் போஸ் என்பவர் ₹5,000 லஞ்சம் கேட்டதாக தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஜெயக்குமார் புகார் அளித்தார். அதன் பேரில் கடமலை குண்டு மயிலாடும்பாறை ஒன்றிய அலுவலகத்திற்கு திடீரென வந்து காசாளர் போஸ் என்பவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக கட்டப்பட்ட பெண்கள் நவீன கழிவறை மற்றும் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்டவற்றை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க 740 கோடியில் ஒகேனக்கல் 2 கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளை விரைவில் முதலமைச்சர் அறிவிப்பார் என கூறினார். இது மாதிரியான பேருந்து நிறுத்தம் வந்து மொத்தமாக நம்ம தருமபுரி பாராளுமன்ற தொகுதி மேட்டூர் உட்பட்டு நம்ம வந்து இது கொடுத்துருக்கிறது வந்து 9 கொடுத்துருக்கோம். அதில் இது 2 நம்ம திறக்கிறோம். இதே மாதிரி மாடலில் வந்து இதோடைய எஸ்டிமேட் வந்து 15 லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதோட இந்த மாடலில் மட்டும் தருமபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து மொத்தம் 9 கொடுத்துருக்கோம். 2 வந்து நகரத்தில் வந்து இன்றைக்கி நாங்கள் திறந்துருக்கோம். மீதி வந்து அது கட்டுமான பணிகள் வந்து நடந்துருக்கு. அது முடிய முடிய வந்து இது பண்ணுவோம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சென்ட் மேரிஸ் உயர்நிலைப் பள்ளியில் தேர்வுகளை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் மாணவ மாணவிகளுக்கான தன்னம்பிக்கை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகர் தாமு கலந்து கொண்டு மாணவ மாணவியரிடையே சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தாய் தந்தையரை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்றும், தாய் தந்தையருக்கு பிறகு ஆசிரியர்களுக்கு உண்டான பணிகள் அதனையும் தொடர்ந்து சமூகத்தில் ஒரு மாணவனாக கல்வியில் எவ்வாறு உயர வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர், ஆசிரிய பெருமக்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேனி நகர் புதிய பேருந்து நிலையம் அருகே KRR நகரை சேர்ந்தவர் ராஜேஷ் கண்ணன். இவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதய பிரிவு மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இரவு பணி முடித்து வீடு திரும்பிய அவர் தனது வீட்டு வாசல் முன்பு தனது காரை நிறுத்தி வைத்திருந்தார். பின்பு காலை வந்து பார்த்தபோது தனது காரின் முன்பக்கம் பலமாக சேதமடைந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதைத் தொடர்ந்து தனது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை பார்த்தபோது அப்பகுதியில் இருந்த சுமார் 5 மேற்பட்ட தெருநாய்கள் காரை கடித்து குதறியது தெரிய வந்தது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் தெருநாய்களுக்கு நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் கல்விக்கடன் சிறப்பு முகாம் சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடந்தது. இந்த முகாமிற்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் பங்கேற்று மாணவர்கள் கல்விக்கடன் பெறுவதற்காக தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை குறிப்பிட்டு பேசினார். இதையடுத்து 153 மாணவ மாணவிகளுக்கு 10,84,00,000 ரூபாய் கல்விக்கடன்களை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் வழங்கினார். மேலும் பல்வேறு அரசு மானிய கடன் பெறும் திட்டங்களின் மூலம் 64 பயனாளிகளுக்கு சுமார் 10,37,00,000 ரூபாய் தொழில் கடனையும் அமைச்சர் வழங்கினார். கள்ளக்குறிச்சி அருகே இந்திலி கிராமத்திற்கு உட்பட்ட முயல்குன்று பகுதியைச் சேர்ந்த ராமு மகன் முருகேசன் பெண்களுக்கு சட்டவிரோதமாக கருக்கலப்பு செய்வதாக மாநில பாலின தேர்வை தடை செய்தல் சட்ட கண்காணிப்பு குழுவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் DSP சரவணகுமார் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் கள்ளக்குறிச்சி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் சின்னசேலம் போலீசார் உதவியுடன் முருகேசன் வீட்டிற்கு நேரில் சென்று சோதனை நடத்தினர். அப்போது 10 வரை படித்துள்ள முருகேசன் பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கையும் களவுமாக சுற்றி வளைத்து பிடித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து போலி மருத்துவர் முருகேசனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து மருத்துவ உபகரணங்கள், 2 மற்றும் 1 இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து அவரின் வீட்டிற்கும் சீல் வைத்தனர்.
கரூர் ராயனூர் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் கரூர் செங்கந்தபுரம் பகுதியில் புதிய மற்றும் பழைய இருசக்கர வாகனங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்யும் தொழில் நடத்தி வருகிறார். இவரிடம் பசுபதிபாளையம் தொழிற்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் வாகனம் வாங்குவதாக சென்றார். அப்போது இருசக்கர வாகனத்தை ஓட்டி பார்ப்பதாக கூறிவிட்டு எடுத்து வந்தவர் திருப்பி ஒப்படைக்கவில்லை. அவரது செல்போனில் தொடர்பு கொண்டபோது அவர் மழுப்பல் பதில் அளித்ததால் நேரடியாக ராஜ்குமார் வீட்டிற்கே சென்று வாகனத்தை மோகன்ராஜ் எடுத்து வந்தார். ஐந்து சாலை ரோட்டில் வந்து கொண்டிருந்த போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ரஞ்சித் என்பவர் தனது மாப்பிள்ளையின் வண்டியை எங்கே எடுத்து செல்கிறாய் என்று கூறி மோகன்ராஜை தாக்கி அவரிடம் இருந்த 5,000 ரூபாய் மற்றும் கழுத்தில் இருந்த செயினை பறித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த மோகன்ராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் கரூர் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.